இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சாய்பாபா டெம்பிள். நான் நியூ இயர் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்துலேயே இன்னொரு கோவில் போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு தான் முக்கியமாக போயிருந்தோம். இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்து மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வர்றது வந்து வழக்கம். வேறு வேறு ஸ்டேட்லேருந்து கூட வருவாங்க, வேறு வேறு கண்ட்ரிலேருந்து கூட வருவாங்க. அந்தளவுக்கு இது ஃபேமஸான ஒரு டெம்பிள். என்ன டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்லூர் அப்படின்ற ஊர் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கிற பரமேஸ்வரி பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து 6 to 7 இயர்ஸ் முன்னாடியே வந்து இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்திருக்கேன். அப்போ நம்ம வந்து நாங்கள் ரொம்ப தூரம் இருந்தோம் சென்னையிலேருந்து, அந்த பிளேஸ்லேருந்து சென்னையில் இருந்தோம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருந்தோம். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே வந்து இந்த கோயிலேருந்து இருக்குது. எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அம்மன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு பெண் படுத்திருக்க மாதிரி அந்த உருவ சிலையை வந்து வடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து இந்த இடத்துக்கு வந்து அதுவும் குழந்தைய வந்து வயிற்றில் வச்சுட்டு, அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து இந்த இடத்துக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உயிர் பிரிஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. அந்த அம்மன், அந்த பெண்ணோட நினைவாக வந்து இந்த அம்மன் கோயிலை வந்து கட்டினதாகவும், இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து குழந்தை வேண்டி வரவங்க அப்படின்றவங்கெல்லாம் இந்த கோயில் வந்து தொட்டி கட்டி வேண்டிக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த கோயிலுக்கான ஒரு ஐதீகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு அதுக்காகவும் வருவாங்க. ப்ளஸ் இந்த அம்மனோட சிலையை பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து படுத்திருக்க மாதிரி, வயிற்றில் குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்கவே ரொம்ப ஒரு அபூர்வமாக நம்மளோட கையெல்லாம் சிலுத்து போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கோயில். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு போன கோயில். அதுவும் இப்போ பக்கத்தில் இருக்கிறதால ரொம்ப அடிக்கடி அப்பப்போ போயிட்டு வந்துட்ருக்கோம். எங்கள் ஃபேமிலியும் அக்கா எல்லோரும் வந்திருந்ததால் நாங்கள் சேர்ந்து அகெயின் செகண்ட் டைம் நான் போயிட்டு வந்தேன் நியூ இயர் அன்னைக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து வெளி பிரகாரத்தில் இருக்கிற ஒரு புத்து, அதாவது பாம்பு புத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாம்பு புத்துக்குள்ளே வந்து ஒரு மேலே வந்து புடவை மாதிரி போட்டு அங்கே வந்து மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து விமர்சையாக இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோயிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கோயிலை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் என்னோடய க்ரேஸியான ஒரு டிக்டாக் வீடியோவும் டான்ஸ் வீடியோவும் இருக்குது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish in one, yeah, yeah. Oh, 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 oh. Memory lane isn't that too far away from my. Yeah, yeah. The ones we keep close, we should never let go. So tell me who you love, baby. Hello, makale. Welcome. Yaar inda mugam modi kollakaranga. Naan danga adu. So ipo naanu enga akka payanu vandu fish market poiterukom. So anga poiittu fishes la fresh ah iruka idan paathu vaanga porom first time ah. ஸோ எப்படி இருக்குன்னா, அந்த ஃபிஷ் மார்க்கெட்டையும் ஒரு வாட்டி சுற்றி பார்க்கலாம். எங்கள் ஏரியாவில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட். ஓகே வாங்க. நிறைய ஃபிஷ் இருந்துச்சுங்க. வவா மீன், கொடுவா மீன், வஞ்சர மீன், நெத்திலி மீன், சங்கரா மீன், அப்புறம் கட்லா மீன், வஞ்சிரம், எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மீனை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து கட் பண்ணியே அங்கேயே கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறாலுக்கு எப்போவுமே வந்து நடுவில் அதோட வயிற்று பகுதிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் இருக்கும். அதை எப்போவுமே நம்ம எடுத்துடணும். இது நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம குக் பண்ணணும். எனக்கே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அது போட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் நமக்கு, அதனால் அதை எடுத்துகிட்டு குக் பண்ணுங்கள். இங்கே வந்து பிரியாணிக்கு ரைஸ் வேகுது, இங்கே பிரியாணி தாளித்து விட்டுட்ருக்கேன். அப்புறம் இது வந்து புதினா அந்த மாதிரி வெங்காயம்லாம் அரைச்சி பிரியாணிக்கு போடுறதுக்காக. இங்கே வந்து ப்ரான் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அக்காவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அப்படியே நண்டு பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் கிரேவி இதெல்லாம் பண்ணி பாப்பா, அக்கா, பையன் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தியா ஆல்ரெடி வந்து முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என் கையால் சமைச்சு எல்லாருக்கும் விருந்து வச்சாச்சு.